Hi, soldiers! Soldiers, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் இல்லங்க. போன கஸ்டம்ல பீடியில சொல்லிறேன். இல்லங்க. இது ஒண்ணு முடிவில்லை. இது ஆரம்பம்னு. PC Doc is back with his heat gun. ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிசியை வந்து பில் பண்ணியிருந்தோம். பில் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்மளோட டிஸ்ட்ரோப்ளேட் அண்ட் ரேடியேட்டர் இதெல்லாமே மாட்டியாச்சு. பட் இன்னும் முக்கியமாக இருக்கிற விஷயம் என்னன்னா, பிளம்பிங் ஒர்க். இந்த கோட்டு போட்டோன்னு என்ன டாக்டர் நினச்சிக்கலாம், நான் ஒரு பிளம்பருக்கு நல்ல வேலை சொன்னீங்க. நான் இன்னொரு வேற நினைச்சேன். என்ன நினைச்சா? கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பைப்ஸ் எல்லாத்தையும் பெண்ட் பண்ணி இதுல கனெக்ட் பண்ணி அப்புறமா இந்த பாருங்க பால் வெள்ளை போன்ற கலர்ல இருக்கும் இந்த தண்ணியை வந்து இதுல ஊத்த போறோம். இந்த 795 ரெக்ஸ் அண்ட் 4090 பிசிய கூல் பண்ண போறோம். ப்ரோ 4090 எங்க ப்ரோன்னு கேட்டீங்கன்னா 4090 பின்னாடி வந்துட்டே இருக்கு, வெயிட் பண்ணி பாருங்க. என்னத்த பாக்குறது? சரி, ரொம்ப வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க பிசி டாக், இது உங்க பில்ட் யுவர் ஓன் பிசி. பிசி பில் பண்ண காசு எடுத்துக்கிறீங்களா? பப்ஜி ஆடியே ரேக்கி ஆடிட்டீங்களா? ஓ நோ. 60 பிளஸ் எஃப்பிஎஸ்ல ஆடணும்னு நினைக்கிறீங்களா? இதோ வந்து விட்டது ஏ டு டி சேனலின் பில்ட் யுவர் ஓன் பிசி. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வந்து நம்மளோட பிளானிங்கை பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி விஷயம் நம்ம பார்க்கணும். அது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் அதாவது போன கஸ்டம் லுக் வீடியோவில் பார்த்தா நம்ம வந்து ரிசர்வாயர் பிளஸ் பம்ப் காம்போ யூஸ் பண்ணியிருப்போம். ரிசர்வாயரில் அப்படி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேங்க் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பம்ப் இருக்கும். வர தண்ணியை ரிசர்வாயரில் சேவ் பண்ணிட்டு அதை நம்மளோட பம்பும் போல ஃபாஸ்ட்டாக வெளியே தள்ளுறதா ரிசர்வாயரோட வேலை. ஆனால் டிஸ்ட்ரிபியூட் என்ன பண்ணணும்னா, நம்மளோட லிக்விட் இருக்கு இல்லையா, அதை இதுவே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்போம்னா, நாம தான் வந்து ஓனாக இங்கேருந்து இங்கே போய் கிராஃபிக்ஸ் கார்டு போகணும், அப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டுலேருந்து சிபியூ போனோம், சிபியூவில் இருந்து அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியேட்டர் போனோம், திருப்பி அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே அகைன் வந்து நம்ம ரிசர்வாயர் வரணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்போம். ஆனால் டிஸ்ட்ரோப்ளேட்டில் அப்படி கிடையாது. நீங்கள் இருக்கிற எல்லாத்தையுமே, அதை பார்த்து நம்மளோட வாட்டர் பிளாக்ஸ், நம்ம சிபி வாட்டர் பிளாக் இருந்தாலும் சரி, 2 GB வந்து அந்த 2 GB வாட்டர் பிளாக்காக இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையுமே நம்ம டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து நம்மளோட டிஸ்ட்ரோப்ளேட்டில் கனெக்ட் பண்ணால் மட்டுமே போதும், மீதி வேலையை அது பார்த்துக்கும். நான் கட்டாயம் பண்ணித்தரேன் தம்பி. அதே மாதிரி இதுலேயே பம்ப் இருக்கும், அந்த பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டரோட ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். இப்போ நம்ம டேட்டா என்ன பண்ணலாம்னா, நம்மளோட இந்த கஸ்டமர்களோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்க இருந்து பைப் எங்க போக போகுது, நாம அதை எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டியை பிளாக் பிளாக்காக பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா நமக்கு என்னதான் வந்து 12 threads இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5 மொத்தம் 5 blocks இதுக்குள்ள இருக்கு. இந்த 5 blocks தண்ணியை தான் நம்ம வந்து வேற ஒரு இடத்துக்கு மாத்தி எடுத்துட்டு போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். ஸோ முதல்ல தண்ணி இங்க இருக்க போது, இங்க இருக்க தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பம்ப் ஆல்ரெடி நம்ம கனெக்ட் பண்ணிருப்போம். ஸோ இந்த பம்ப் என்ன பண்ணா, இங்க இருக்க தண்ணியை வந்து ஃபீட் பண்ணி பவர் யூஸ் பண்ணி தண்ணியோட ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணி இந்த பிளாக்குக்கு அதுவே மாத்தி விட்டுறோம். இந்த பிளாக்ல இருந்து நாம என்ன பண்ணலாம்னா, இங்க இருக்கிறத நாமளே ஒரு பைப்பை போட்டு இந்த பிளாக்குக்கு நம்ம மாத்தணும். ஒரு பைப் வந்து நமக்கு தேவைப்படும், அதுல ரெண்டு பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் 90 degrees. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிளாக் இருக்கு இல்லையா, இந்த ஓட்டர் இருக்கு இல்லையா, இங்க இருந்து நம்மளோட சிபிக்கு போகும். அப்புறம் இந்த சிபியில இருந்து இங்க வந்து திருப்பி இந்த ஓட்டைக்கு வரும். வேற அடுத்த பிளாக்கு போயிடுச்சு. முதல்ல ஒரு பைப்பு, இப்போ ரெண்டு பைப், மொத்தம் ரெண்டு பைப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து இந்த பிளாக்ல அப்படியே ஸ்ட்ரைட்டா இங்க வந்து நம்மளோட ரேடியேட்டருக்கு போகும். அண்ட் இந்த ரேடியேட்டர் இருந்து வர்றத நம்ம இங்க கனெக்ட் பண்ணுவோம். திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறத திருப்பி நம்ம 5th block, அந்த நம்ம ரிசர்வாயர் பிளாக் இருக்கு இல்லையா, அந்த பிளாக்கு கொண்டு போயிடும். ஸோ இதுதான் வந்து லூப். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிட்டிங்ஸை மாட்டோம். ஸோ ஃபிட்டிங்ஸ் வந்து மாற்ற ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணியிருந்தே அதே கம்ப்ரஷன் ஃபிட்டிங் தான். பட் இதை மாற்றக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த ஒரு விஷயம் கொடுத்துருவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு. இது இருக்கு இல்லையா, இந்த நம்மளோட சிபிஓ இருக்கு இல்லையா, சிபியோட இதுவும் பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கணும், இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஸோ அந்த பேரலில் இருக்கிறது சில நேரங்களில் நம்மளால் அப்படியே அச்சீவ் பண்ண முடியாது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட்டிங்கை வந்து மாட்டிடுவோம். அலைன் கீ இருக்கு பாருங்க, அலைன் கீ வச்சு மாட்டலாம். ஸோ போட்டாச்சு. இப்போ நம்ம என்னன்னா அதில் வந்து நம்மளோட இதை போட்டுக்கலாம், இந்த இருக்குங்களா. ஸோ இதில் வந்து நம்மளோட கம்ப்ரஷன் ஃபிட்டிங் வந்து மாட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த சிபியூக்கு போகிறதுக்கு போட்டாச்சு. இப்போ நம்ம ரேடியேட்டர் போகிறதுக்கு போட்டுருணும், இங்கே ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கெலாம் போட தேவை, ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டேரெக்டாக அதுவே வந்து நம்மளோட இந்த பம்ப் இருக்கணும் எப்படி சொன்னால் இல்லையா, பம்ப் வந்து பம்பை இந்த கம்பார்ட்மெண்ட்லேருந்து அந்த கம்பார்ட்மெண்ட் மாற்றிடும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம அது பண்ண தேவை, பட் இங்கே மட்டும் பண்ணணும். பட் அங்கே ஹோட்டலில் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அதுக்கு என்ன பண்ணலாம், ஸ்டாப் பிளக் போட்டுடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடம் ஒன்று இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன ப்ரோ மாட்ட போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட வால் ட்ரெயின் வால்வ் இது. இன்கேஸ் நம்ம வந்து தண்ணி மாற்ற போகிறோம், லிக்விட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம்னா அப்போக்கு வந்து நம்ம இந்த ட்ரெயின் வால்வ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம் தண்ணியை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதை தவிர்த்துட்டு 1, 2, 3, 4 ஓட்டைகள் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது, எதுவுமே பண்ணாமல். ஸோ அது என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது அப்படியே எதுவும் பண்ண முடியும்னா கண்டிப்பாக வெளியே தண்ணி ஊற்றி வெளியே. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மகிட்ட ஸ்டாப் ஃப்ளெக்ஸ் இருக்குது.
ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட டிஸ்டர்ப் பிளேட்லாம் மாட்டியாச்சு, நம்மளோட ஸ்டாப் பிளக்கையும் மாட்டியாச்சு, ட்ரெயின் வால் மாட்டியாச்சு. இப்போ நம்ம மாட்ட வேண்டிய நம்ம ரேடியேட்டர் அவர் வந்து நம்ம வாட்டர் பிளாக். அப்போ என்ன பண்ணலாம்னா முதல்ல வந்து நம்ம வந்து நம்மளோட ரேடியேட்டருக்கு மாற்றிக்கலாம். ரேடியேட்டருக்கு இங்கே பாருங்க, ரேடியேட்டர் டம்மி ஒன்று போட்டுருக்காங்க. ஏதோ ஒன்றுக்கு எடுக்கு, நான் இதை போய் நான் கேப்சர் பண்ணுறதுங்க எடுத்துட்டு வராரு. ஒரே வார்த்தையில் எல்லாத்தையும் அப்படின்ட்டானே சோல்ஜர்ஸ். அதாவது என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முன்னாடி வந்து இது அப்படிங்க மாட்டலான்னு பார்த்தோம், பட் அதை மாட்ட முடியாது. ஸோ ஏன்னா இந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்டெண்டர் ஒன்று போடணும் இது ரேடியேட்டரில், பட்டாச்சா. அதுக்கப்புறம் ஒரு எல் ரோட்டரி ஆங்கிள் போடணும், பட்டாச்சா. இப்போ என்ன பண்ணணும், அதில் தான் இதை போடணும். சரிங்க ப்ரோ, இதை போகிறதுக்கு எதுக்குள்ள ஃபேனை கிளட்டிருக்கீங்கன்னா, ஃபேன் இடைஞ்சலாக இடையூறாக உள்ளது. ஸோ அதனால் கிளட்டிட்டோம். அதனால் இப்போ போட்டாச்சுங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கும் இது, இதுவும் தெரியுங்களா, பேரலாக இருக்கும். ஸோ இது ரெண்டு சின்னதாக ஒரு பிட்டு கட் பண்ணி கனெக்ட் பண்ணால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த ஒரே ஒரு இது போட்ட போதும். இது வந்து இங்கே வரும், இது இங்கே வரும், ரேடியேட்டர் வரா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே இருக்கிறத இங்கே கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, அகைன் நமக்கு வந்து ரெண்டு ரோட்டரி ஆங்கிள் தேவை, 90 டிகிரி. இங்கே இருக்கு பாருங்க, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அகைன் ரெண்டு கம்ப்ரஷன் ஃபிட்டிங். எவ்வளோ ஃபிட்டிங் பாருங்கள் சோல்ஜர். ஸோ பார்த்தீங்கன்னா சோல்ஜர்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது எல்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால், பைப்பை மட்டும் பெண்ட் பண்ணி போட்டால் போதும். இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் பைப், இங்கே ஒரு பெண்டு பைப், இங்கே ஒரு பெண்டு பைப், இங்கே ரெண்டு பெண்டு பைப், அப்போ 6 பைப் வரும் சோல்ஜர்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பெண்டு போடணும். இந்த பாருங்க, சரி மிக்சர் ரிப்பேர் கொடுத்தனா ரெடியாச்சா இல்லையா சோல்ஜர்ஸ், நியூ பைப் இது இருக்குங்கண்ணா. ஸோ நான் நம்ம என்ன பண்ணா கொஞ்சம் இடம் விட்டுட்டு இந்த இடத்துல பெண்டை போடுவோம், அப்புறம் வந்து நமக்கு ரெண்டு பக்கமும் கட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மக்கிட்ட வந்து இப்போ பாம்பு இருக்கு. 180 டிகிரி, 45 டிகிரி, 90 டிகிரி இதான் நமக்கு தேவை. இப்போ என்ன பண்ணலாம்னா, லெட்ஸ் டர்ன் ஆன் தி ஹீட்டர். சோல்ஜர்ஸ் பர்ஃபெக்ட் பெண்ட். இஸ் இட் இங்கே இருக்குங்களா, இப்போ வந்து இந்த இடத்துல வெட்டணும். ஸோ அதுக்கு தான் வந்து டெய்லர் ஆகிய நான் அளவெடுக்க போகிறேன். அவ்வளோ சோல்ஜர்ஸ், மார்க்கை போட்டாச்சு, இப்போ கட்ட போடலாமா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா சாப்பிட வச்சு ஸ்மொக்க பண்ணிக்கலாம் சோல்ஜர்ஸ். இங்கே பேரலல் லைன்ஸ் இதே மாதிரி இன்னொன்று கட் பண்ணும். ஆரம்பிமா சோல்ஜர்ஸ். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த கட்டை போடுவோம். நம்ம ரெண்டுத்த வந்து பெண்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், டேரெக்டாக வந்து ரேடியேட்டர் பக்கம் போயிடலாம். ஸோ ரேடியேட்டர் ரெண்டு இருக்கு. ஸோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. பிறப்பு காட்டு பிறப்பு, நான் சும்மாவே காட்டு காட்டுன்னு காட்டுவேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, கட் பண்ணால் மட்டும் போதும். எங்கே நம்மளோட இது ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து வேணால் 1, 2, 3, 4 கட் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ வந்து நான் பண்ணோன்னா இங்கேருந்து இங்கேக்கு, இங்கேருந்து இங்கேக்கு, மொத்தம் 190, 290, 490 டிகிரிஸ் வந்து நம்ம போட வேண்டியது இருக்கு. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ என்ன பண்ணோம்னா இது இருக்கு இல்லையா. ஸோ முதல்ல நம்ம வந்து இது ரெண்டுத்த போட்டுடலாம். அதுக்கு என்ன பண்ணோம்னா இப்படி ஒன்று, அப்புறம் இப்படி ஒன்று, ரெண்டு போடணும், போட்டாச்சுங்களா. அப்புறமா ரெண்டு வாஷர் இரிட்டிஸ், அப்புறம் இப்படி ரப்பர் வாஷர், ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ என்னென்னா வந்து நம்ம மேலேயும் போட்டாச்சு, ஃபேனையும் மாட்டியாச்சு. இப்போ இது இந்த ரெண்டு தான், இந்த லூப் ரெண்டு லூப் பண்ணோம். எப்படி இருக்கு ரேட் திஸ். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க்கை வந்து முக்காவாசி ஓவர். இப்போ என்ன பண்ணணும்னா இதில் வந்து நம்ம வந்து இன்னும் வந்து பின்னாடி ஒரு பம்பை மாட்டல. நீங்கள் ஆரம்பத்தில் கவனிச்சுன்னா தெரியும் பம்பின் மாட்டல. அந்த பம்பை நம்ம மாட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லீக் டெஸ்ட் பண்ணணும். சரி சோல்ஜர்ஸ், எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, நான் போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா வரேன். தி நெக்ஸ்ட் டே, ஏற்கனவே கடைசியாக சொன்ன மாதிரி நம்மகிட்ட வந்து ஒரு பம்பு மிஸ்ஸிங்காக இருந்தது. அதை பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் டெட்ல இல்லை. அந்த பம்பு எங்கன்னு கேட்டிங்கன்னா அது இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் த பம்ப். இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம வந்து வேற ஒரு ரிசர்வாயர், அது வந்து மேலே வந்து த்ரெட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த த்ரெட் உள்ள தெரியுதுங்களா, ஆனால் நம்மளது வந்து ரிசர்வாயர் கிடையாது, டிஸ்டர்ப் பிளேட். அதெல்லாம் பண்ணால் இப்போ இதை கேட்கணும். இப்போ
இருக்கு பாருங்க, இது கூட ஆர்ஜிபி இருக்கு பாருங்க. இதுதான் பம்ப், தெரியுதுங்களா? தண்ணி இதுக்குள்ள வரும், வர தண்ணியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வெளிப்பக்கம் அனுப்பும். இதுதான் வந்து பம்புக்கு உள்ள இருக்கிறது. இந்த ஆர்ஜிபி தேவையில்லை, அண்ட் இந்த இதுவும் தேவையில்லை, பட் இந்த ரப்பர் வாஷர் தேவை, இதுவும் தேவை கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பம்ப் எடுத்து நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பின்னாடி பார்த்தோம். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நம்ம பண்ணால் நம்மளோட லீக் டெஸ்ட் வச்சு லீக் டெஸ்ட் பண்ணோம். இதுதான் த்ரில்லிங்காக நடக்கும். மனசை வந்து தைரியமாக வச்சுங்க, ஏன்னா நானே தைரியமாக தான் வச்சுக்கோ. நீ ஒன்றும் பயப்படாத, என்ன எப்படியாச்சும் காப்பாற்றுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த மீட்டர் இருக்கு இல்லையா, பம்ப், இந்த பம்ப் எடுத்து இங்கே மாட்டிட்டு லீக் டெஸ்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி மேலே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கான இடம் இருக்குது. அந்த இடத்த வந்து இந்த ஸ்டாப் பிளக் வச்சு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும், அதை மூடிடணும். இப்போது நம்மள இந்த ட்ரெயின் வால் இருக்கு இல்லையா, ட்ரெயின் வாலில் இதை மாற்றும். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ என்ன பண்ணலாம்னா, வந்து நம்ம மாட்டியாச்சு, இப்போ வந்து பம்ப் வந்து அடிக்க வேண்டியதான். சோல்ஜர்ஸ் இங்கே பாருங்க, தெரியுங்களா, 0.5 நிற்குது பார்த்தீங்களா. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:48 ஆகுது கிட்டத்தட்ட. இந்த 4:20 வந்து பார்ப்போம் அப்படி இருக்கா இல்லையான்ட்டு. ஃபியூ மினிட்ஸ் லேட்டர். ஓகே சோல்ஜர்ஸ், அரை மணி நேரத்தில் வருகிறோம் என்று சொல்லிட்டு 50 நிமிஷம் கழிச்சு வந்திருக்கோம். 0.5 இருந்து குறைஞ்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலாக குறையில, பட் ஆக்சுவலாக குறைஞ்சிருக்கு. 30 மினிட்ஸ்க்கு மேலே ஆனால் கண்டிப்பாக குறைய, ஏன்னா ஏர் வந்து கண்டிப்பாக வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், உப்புன்னு குறைஞ்சதான் பிரச்சனை. ஓகே சோல்ஜர்ஸ், நம்மளோட கஸ்டம் லூப் பீஸ் ஓவர். இப்போ என்ன பண்ணோம்னா, வந்து மில்க் பாட்டில் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கலக்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, ஐம் பேக் வித் ஜெரிக்கேன். ஜெரிக்கன் கிடையாது, இது டிஸ்டில்ட் வாட்டர். ஸோ போன வீடியோவில் சொன்னால் அதே தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இது வந்து 250 ml அண்ட் 750 ml ஆஃப் டிஸ்டில்ட் வாட்டரை கலக்கணும். இப்போ ஒன்றே ஆட் பண்ணிட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு இதில் வந்து நம்ம ஃபில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதுதான் சோல்ஜர்ஸ், நம்மளோட தண்ணி ஊற்றிட்டா. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாலை ஊற்றியாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பாலில் கொஞ்சம் தண்ணி கலக்கணும். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து என்ன பண்ணுன்னா, இதை வந்து கலக்கணும். இப்போ சொல்ஜர்ஸ், இப்போ என்ன பண்ணுன்னா, வந்து பார்த்தீங்கன்னா டாப் பிளக் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணி வர வச்சிடலாம். தண்ணி ஊற்றலாமா? போகலாம் சோல்ஜர்ஸ், தண்ணி ஊற்ற போகிறேன். சோல்ஜர்ஸ், இதுதான் த்ரில்லிங்காக நடக்கும் பாருங்க. வளமா 3, 2, 1. எப்படி எப்படி தவைய போச்சா? நெக்ஸ்ட் பேட்ச் ஊத்தானே இப்போ. சோல்ஜர்ஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை பண்ணியாச்சு, பட் என்னன்னா வந்து இதை அப்படியே நம்ப முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் அந்த மாதிரி எனக்கு வச்சு. சோல்ஜர்ஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை பண்ணியாச்சு, பட் என்ன எங்கே இருந்துச்சு? ஆ, அதான் எங்கே இருந்துச்சு? சோல்ஜர்ஸ் லீக் ஆகுது, நான் சொன்னல நம்ப முடியாதுன்ட்டு சொன்ன மாதிரி இவங்க லீக் ஆகுது. வேலை முடிஞ்சிச்சு நினச்சேன், முடியல. லீக் ஆகி விட்டது சோல்ஜர்ஸ், இவருக்கு வெள்ளை கலராக லீக் ஆகுது பாருங்க. சூடா செல வந்துட்டு மோசம் போயிட்டேன். ஸோ நமக்கு ஆல்ரெடி நம்ம லைட்டாக கேப் வந்தது இல்லையா, ஸோ இனி அந்த கேப்பு காரணமாக இவன் தான் நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இது மொத்தத்தையும் அகைன் ட்ரெயின் பண்ணணும். ட்ரெயின் பண்ணிட்டு அதை கேள்விட்டு அகைன் மாட்டி நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ லெட்ஸ் டூ தட். என்ன பண்ணலன்னா, தண்ணி ஊற்றும் அகைன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. தெரிஞ்சுங்களா சோல்ஜர்ஸ், கஸ்டமருக்கு எவ்வளோ கஷ்டம்னு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு அகைன் வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி இங்கே போய் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா, அகைன் ஒரு 24 hours இதை ரன் பண்ணுவோம். A few minutes later. சோல்ஜர்ஸ், ஒரு தப்பு நடந்து போச்சு சோல்ஜர்ஸ். இப்போ என்ன உனக்கு? இங்கே பாருங்க, RTX 4090 இங்கே பாருங்க, இந்த பைப் இடிக்குது சோல்ஜர்ஸ். இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க குண்டே மறந்துட்டனா? இந்த பைப் பிடிக்குது. ஸோ அதனால என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பைப்பை ரிமூவ் பண்ணி இந்த பைப்பை வேற மாதிரி லே பண்ணணும், அதாவது ரவுட் பண்ணணும். இதை ட்ரெயின் பண்ணிட்டு மறுபடியும் முதல்ல அகைன் வந்து அதை வந்து அதை வேற வழியா நான் லே பண்ணி காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. டே கலை அலங்காரம், மறுபடியும் எல்லாத்தையும் மாத்தி ஆஸ்பத்திரி ஆக்குங்கடா. சோல்ஜர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணால், இதை முதல்ல கிளக்கணும், நம்ம கிளட்டிடுவோம். கஸ்டம் லுக், உண்மையாக கஷ்டமான லுக் சோல்ஜர்ஸ். ஐயோ, இந்த அவசப்படுறானே. ஓகே சோல்ஜர்ஸ், தண்ணியை ஊற்றுவோம் திரும்ப. இது எத்தனை தடவை தண்ணி ஊற்றுறனு எனக்கு தெரியல. வாழ்க்கை நாடகமா, மோட்டர் திருப்பி போடுமா? வேற மாதிரி அது திருப்பி எத்தனை டைம் ட்ரெயின் பண்ணி வரலாமா?
ஜேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ்யூ பேப்பர் போட்டாச்சு. ஸோ அதனால என்ன நம்ம வந்து அனதர் 24 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணோம். லெட்ஸ் வெயிட் 24 hours later. ஓகே சோல்ஜர்ஸ், கிட்டத்தட்ட 24 மணி நேரங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட கஸ்டமில் வந்து இன்னும் ஓடிட்டே தான் இருக்குது. இது ரெண்டு எடுத்து பார்ப்போம், ஈரம் இருக்கான்னு. ஈரம் இல்லை, இதுலேயும் ஈரம் இல்லை. ஸோ ஈரம் எதுவும் இல்லை, அப்படின்னா அது நம்ம கஸ்டமில் சக்ஸஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜிபிஓ முக்கியமாக போடணும், அப்புறம் பின்னாடி கேபிள் மாதிரி பண்ணி மூடிட்டோம் நம்ம பேசி டோட்டலாக ஓவர். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்ததுலேயே எப்படி இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இன்னும் கிராஃபிக்ஸ் கார்டு பண்ணணும் சூப்பராக இருக்கும். அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டில் இன்னும் வாட்டர் பிளாக் பண்ணால் இன்னும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபியூச்சரில் போடும் சொல்லி. ஏன் அப்படின்னா வாட்டர் பிளாக் இன்னும் வரல. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷட் டவுன் பண்ணிட்டு நம்ம மெயின் பிசியை ஆன் பண்ணோம். ஸோ அதுக்கான வேலையை பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த வீடியோட மேன் ஆஃப் த மேட்ச் ஆர் மேன் ஆஃப் த காம்பனன்ட் யாருன்னா வந்து வேற யாரு, நான் தான். இந்த 4090 தான். பட் இந்த 4090 இந்த கஸ்டம் லோட் பண்ணதுனால இதை கவர் பண்ணுறது அதிகமாக கவர் பண்ண வேண்டியதாகிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, 4090 நம்ம ஓப்பன் பண்ணி ஸோ திஸ் இஸ் த ஜிபியூ ஆர்டிஎக்ஸ் 4090 வேறு மாதிரியான கார்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 pin இருக்கும். அண்ட் 12 pin கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க வாங்க சரிங்களா, இதை வச்சு தான் கனெக்ட் பண்ணோம். ஸோ இப்போ என்ன பண்ணலன்னா டைரெக்டாக நம்ம கார்டை வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. சோல்ஜர்ஸ் ரெடி பண்ணியாச்சு, திஸ் இஸ் இட், பிசி பில்ட் இஸ் ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம கண்ணாடியை போட்டு மூடிடலாம். அவ்வளவுதான் சோல்ஜர்ஸ், நம்மளோட கஸ்டம் பிசி ரெடி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பில்ட் டோட்டலாக ஓவர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு தடவை ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஆன் பண்ணிட்டு நம்ம வந்து பீரோல்ஸ் பார்ப்போம். 3, 2, 1 எல்லாம் ஜோராக ஒரு தடவை கை தட்டுங்க. ஒரு வழியாக இந்த பிசியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிசியோட பட்ஜெட் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க, நான் கிட்டத்தட்ட 4.7 lakh வித் கஸ்டம் லுக் ஆர்டர் கூலிங் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம எல்லாமே பார்த்துட்டோம், இனிமே பார்க்க வேண்டியதுன்னா இதோட பர்ஃபார்மன்ஸா. இந்த பிசியை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாட்டர் கூல் மட்டும் பண்ணாமல் இதை ஓ கிளாக்கும் பண்ணியிருக்கோம். ஏன்னா வாட்டர் கூலிங் பண்ணுறீங்கன்னா ஓ கிளாக் பண்ணாமல் வச்சிருக்கிறது ஒருத்தே கிடையாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை ஓ கிளாக் பண்ணி எந்த பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் எங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட நமக்கு 40,250 ஸ்கோர்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சினி பெஞ்ச் R23 கிட்டத்தட்ட 5,000 ஸ்கோர்ஸ் வந்து நமக்கு வந்து பூஸ்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பிசியோட பர்ஃபார்மன்ஸ் ஜஸ்ட் ப்ராசர் அண்ட் கூலரில் மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் கூலிங்லேயே தான் இருக்கு. சரி, மற்றபடி கேமிங் பர்ஃபார்மன்ஸ்ல என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இதில் இருக்க RTX 4090 மூலமாக நம்மளால 8K ஸ்பைடர்மேனில் 70 FPS வரைக்கும் விளையாட முடியுது. அதே மாதிரி அன்சார்டட் லாஸ்ட் லெகசிலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8K 54-55 FPS கேம் ஆட முடியுது, நியர்லி 60 FPS. அதே மாதிரி ப்ராடக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா எங்களால் இதில் 4K ரா ஃபுட்டேஜை ப்ராக்ஸியே இல்லாமல் எடிட் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த பிசியோட பர்ஃபார்மன்ஸ் இதுதான். ஸோ இந்த பிசி பில்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் இந்த கஸ்டமர் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க சொல்ஜர்ஸ், அதுக்காக லைக் பண்ணுங்க. இதெல்லாம் ப்ரொஃபஷனலாக சொல்லிட்டு கடைசியில் லைக்கு கிடையாது. ஸோ இந்த பிசி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட்லாம் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கஸ்டம் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு டி பிசி ஃபேக்டரி வந்து உங்களுக்கு பண்ணி தருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பிசி பில் பண்ணுறா இருந்தால் செக் அவர் ஏ டு டி பிசி ஃபேக்டரி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கஸ்டம் லுக் யாருக்காவது பண்ணணும் அப்படின்னா ஏ டு டி பிசி ஃபேக்டரி சஜஸ்ட் பண்ணுங்க, டீம் இருக்காங்க, கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட நீடு என்னன்னு சொல்லுங்க, உங்களை நீடு கேட்ட ஸ்பெக்கும் அண்ட் அதில் எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்ன்ற டேட்டாவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் பிசியை பில் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் சப்போர்ட்டுமே தருவாங்க. நம்மளோட டீமை செக் பண்ணி பாருங்க, என்னோட இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அண்ட் எல்லாம் கீழே இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்மளோட சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்கு அண்ட் ட்விட்டர் ஐடியும் இருக்கு, ஃபாலோ பண்ணிக்க. ஸோ ரொம்ப வீடியோ என் பண்ணுறேன்.